ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். டெங்கு காய்ச்சல் வந்து நிறைய பரவிக்கிட்டு இருக்கு, அதனால நாங்கள் செய்ததை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தாங்க சொல்ல போறோம். இது வந்து நாங்கள் அனுபவபூர்வமாக நாங்கள் செஞ்ச ஒரு உண்மை, அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகும், எல்லாத்துக்குமே வந்து இது பயன்பெறும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா பப்பாளி தலைங்க. பப்பாளி தலை இருக்குது பார்த்தீங்களா, அது கொழுந்தா நல்லா பறிச்சிருக்கேன். கொழுந்தானா இவ்வளோ பெருசு தான் இருக்கும், நல்லா முத்தின தலை வந்து வேக லேட் ஆகும், அதனால் வந்து கொஞ்சம் பிஞ்சு தலையை நம்ம வந்து ஒடிச்சு வச்சிட்டோமா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருங்க. நான் தண்ணி வந்து காய போட்டு வச்சுருக்கேன், தண்ணி வந்து காஞ்சிட்ருக்கு. இந்த தலை வந்து இப்போ சின்ன சின்னதாக ஒரு மூணா நாளாக நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பறிச்சிட்டு வந்தோன்னா அலசிடணும், அதுக்கப்புறம் மூணா நாளாக நறுக்கணும். நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி விட்டு நம்ம இப்போ மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோமா அது வந்து ஒரு டம்ளராக சுண்டணும். அந்த அளவுக்கு நல்லா வேக போட்டு வச்சிருந்தோங்க, நல்லா வெந்து பச்சை நிறமாக இருக்கும். அப்போதைக்கு நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். இப்போ வந்து இதை சின்ன சின்னதாக நறுக்கி காமிக்கிற மாதிரிங்க. எங்கள் பையனுக்கு ரெண்டு மூணு நாளாக காய்ச்சலுங்க, கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஆறு நாளாக காய்ச்சல். பிளட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அணுக்கள் வந்து கம்மியாக இருந்துச்சு, வெள்ளை அணுக்கள். அதனால் வந்து டாக்டர் வந்து பையனுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பக்கத்தில் வந்து சொன்னாங்க, பப்பாளி தலையை வந்து காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்க சொன்னாங்க, ரெண்டு நேரத்துக்கு கொடுத்தோம். ஓரளவுக்கு வந்து அணுக்கள் வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் வந்து அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துகிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தலை வந்து நல்லா பூச்சியாக இருக்கா என்னான்னு ஃபஸ்ட்டே பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி அலசிட்டு அதுக்கப்புறமேல இந்த மாதிரி பொடி பொடியாக கீரை மாதிரி அரிஞ்சிட்டாங்க. அரிஞ்சு இப்போ வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது, அந்த அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு நாங்கள் மூணு பேர் குடிக்கிற மாதிரி அந்த தண்ணியில் போய் நல்லா வேக போட்டு நல்லா கொதி வந்து அந்த தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் வர அளவுக்கு நம்ம கொதி வர வைக்கணுங்க. நல்லா சுண்டிடணும் அந்த தண்ணி, பச்சையாக இருக்கும் அந்த தண்ணி வந்து. அப்போதைக்கு நம்ம எடுத்தால் போதுங்க. இப்போ வந்து வேக போடலாம் வாங்க. தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது, இப்போ இந்த தலையை வேக போட்டுடலாம் உள்ள. இதில் வந்து மலை வேப்பந்தலை இருந்தால் நல்லா சிறப்பு, மலை வேப்பந்தலை இல்லாதனால நான் வெறும் பப்பாளி தலையை வந்து சேர்த்துருக்காங்க. இதுவே நம்மளுக்கு போதுமானது நம்மளோட ரத்தம் வந்து இன்க்ரீஸாக நல்லா கொதி வரட்டும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடணுங்க, பச்சையாக பச்சை நிறத்தில் இருக்கணும். இப்போ வெள்ளையாக இருக்கு பாருங்கள், நல்லா பொங்கி வருது, வேகட்டும். இதுதாங்க கிவி பழம், நைட்டு பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருக்கான். இதுதான் வந்து காய்ச்சலுக்கு சாப்பிட சொல்கிறாங்க. ஒரு பாக்கெட் வந்து மூணு பழம் இருக்கும் ஒரு பாக்கெட்டில், கிட்டத்தட்ட 160 ரூபா, ஒரு இடத்துல 150 ரூபா இருக்கும். இது வாங்கி சாப்பிட்டா வெள்ளை அணுக்கள் வந்து கூடுன்னு சொன்னாங்க, அதனால் இது ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சோம். இப்போ வந்து பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருக்கான், இப்போ இதை சாப்பிட்ணும். இப்போ பப்பாளி சாறு வந்து நல்லா இருத்து ஒரு டம்ளராக ஆயிருக்கு, இப்போ அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ வெறும் வயிற்றில் வந்து இந்த பப்பாளி சாறை நாங்கள் கொடுக்க போகிறோங்க. நம்ம அவ்வளோ தண்ணி வச்சோம் பாருங்கள், இவ்வளோ தான் வந்து இதாகிருக்கு. இப்போ இதில் வந்து மூணு பேர் குடிக்க போகிறோம். இந்த தண்ணியை வந்து குடித்தோமா நல்லா வந்து காய்ச்சல் வந்து சரியாயிரும், வெள்ளை அணுக்கள் வந்து கூடுங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. காய்ச்சல் வந்தால் ஃபஸ்ட்டு இதை செய்யுங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரத்த டெஸ்ட்டு இதுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து வெள்ளை அணுக்கள் வந்து நிறையா இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டாக்டரே சொன்னதுனால நாங்கள் செய்கிறோங்க. இந்த மாதிரி கொடுத்ததுனால கொஞ்சம் வெள்ளை அணுக்கள் வந்து கூடியிருக்கு, அதனால உங்களுக்கு எங்கள் அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.